வணக்கங்க. ஸ்ரீ அபிஸ் பிரியாணிங்க. நம்ம பேர் கார்த்திகேயனுங்க. இந்த தொழில் 2014 ஆரம்பித்தேங்க. ஃபுட்டு மேலே ரொம்ப பேஷன். நான் ஃபுட்டை பற்றி படிக்கலை. பிரியாணி தான் ரொம்ப கிரேஸ் எங்களுக்கு. ஸோ நிறைய கடை பிரியாணி எல்லாம் சாப்பிட்ருக்கோம். எண்ட் ஆஃப் த மூமெண்ட்டில் ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எங்கேயாவது ஒரு குறை வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டோம். ப்ரொஃபஷனாக மாற்றணும். 2017 இந்த கடையை ஆரம்பித்தேன். ஸ்ரீ அபிஸ் பிரியாணி வந்து எப்படி ப்ரொமோட் பண்ணணும்னு ஒரு பெரிய ட்ரீம் இருந்தது. பிரியாணியாக ஒரு ஆர்என்டி மாதிரி செய்துட்டு இருந்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அன்னைக்கு அன்னைக்கு கரைச்சி போட்டால் நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ணுவேன். பிரியாணி மசாலா பார்த்திங்கன்னா கொஞ்சம் மைல்டாக இருக்கணும், காரம் கம்மியாக இருக்கணும், குழந்தைங்க விரும்பி சாப்பிடணும், பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்றதுக்கு உகந்ததாக இருக்கணும். இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா, எந்த ஒரு உடல் உபாதை இருக்கக்கூடாது. பிரியாணி சாப்பிட்டா ரொம்ப அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுவாங்க குழந்தை வந்து பெரியவங்க, அது இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் ஃபீல் பண்ணோம். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 7 வருஷமாக இந்த ஃபீல்டில் டெய்லி பிரியாணி போடுவோம். கடைக்கு வியாபாரத்துக்கு பார்த்தீங்கன்னா, எங்கள் வாடிக்கையாளர் என்ன நினச்சி வருவாங்கன்னா, இங்கே சாப்பிட்டா நல்லாயிருக்குன்னு வருவாங்க. அதை வந்து முழுசாக திருப்தியாக செய்து கொடுத்துருக்கோம். இன்றைக்கு வரைக்கும் பார்ட்டி ஆர்டரு, ஃபங்க்ஷன்ஸு, கறி விருந்து இந்த மாதிரி ஆர்டர் வந்து செய்கிறது உண்டுங்க. சிக்கன் பிரியாணி இருக்குங்க, மட்டன் பிரியாணி, ஹலால் முறைப்படி இந்த கறிகளை வந்து நாங்கள் சமைத்து கொடுக்குறோங்க. சிக்கன் 65 செய்கிறேங்க. அது பார்த்திங்கன்னா மசாலாஸ் வந்து எங்களோட ஓன் மசாலாஸுங்க. பிரியாணி ஆகட்டும், 65 ஆகட்டும், பெப்பர் சிக்கன் ட்ரை ஆகட்டும், உப்பு கறி ஆகட்டும், எல்லாத்தையும் எங்களோட மசாலா நாங்களே ஓனாக அரைச்சி வீட்டு முறைப்படி செய்துட்டு வந்துட்ருக்கோங்க. இதை வந்து ஒரு பெரிய தொழிலாக இல்லாமல் ஒரு சின்ன சேவை மனப்பான்மை செஞ்சுட்டு வந்துடும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கெமிக்கல்ஸ்ன்னு சொல்கிறாங்க, அதை நான் இன்ன வரைக்கும் கண்ணில் பார்த்ததில் பயன்படுத்துறது கிடையாது. அந்த கெமிக்கல்ஸ் வந்து இருக்கக்கூடாது, உணவில் வந்து எந்த ஒரு பாதிப்பு இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் ஃபீல் பண்ணது உண்டு. இதை நாங்கள் எங்கே சாப்பிட்டாலுமே ஒரு மாதிரி அன்னீசியாக ஃபீல் பண்ணுவோம். இந்த ஒரு 7 வருஷமாக நாங்களும் எங்கள் நிறைய வாடிக்கையாளர்கிட்ட பேசியிருக்கோம். சாப்பிட்டு போனவங்க சொல்லியிருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லைங்க, ரொம்ப திருப்தியாக இருந்துச்சுங்க அப்படின்னு தான் கேட்டிருக்கோம். ஒழியே வேறே ஒரு எந்த குறையும் நாங்கள் பார்த்ததில்லை. அதை கடைசி வரை கொடுக்கணும்னு நாங்கள் பிளான் பண்ணோம். இன்றைக்கு வரை செய்துட்ருக்கோம். இன்றைக்கி சிக்கன் பிரியாணி 80 ரூபாய்க்கு எங்கள் கடையில் வந்து வாங்கினா, ஒரு நபர் சாப்பிட்றது மட்டும் இல்லைங்க, திருப்தி எங்கே அடைவார்னா, அளவு, சுவை, கறியோட வேக்காடு. சிக்கன் பிரியாணியில் எம்டி பிரியாணி அதே மாதிரி தாங்க, முட்டை பிரியாணி சேம் அதே கான்செப்ட் தாங்க. அபிஸ் பிரியாணி பார்த்தீங்கன்னா பார்ட்டி ஆர்டர்ஸ்லாம் பண்ணுறாங்க. பார்ட்டி ஆர்டர்ஸ்னால் கல்யாணம்லேருந்து சின்ன ஃபங்க்ஷன், கறி விருந்துலேருந்து எல்லாமே செய்து கொடுத்துட்ருக்கோம். பெரிய கிராண்ட் ஃபங்க்ஷன்ஸும் செய்துட்ருக்கோம். உதாரணத்துக்கு கல்யாணத்துக்கு ஒரு 400-500 பேர் சமைக்கினா கூட செய்யலாங்க. வெஜ்ஜும் பண்ணலாங்க, நான்வெஜ்ஜும் பண்ணலாங்க. இப்போ கடை பார்த்தீங்கன்னா, நம்ம லொக்கேஷன் வந்து இடிவேலைன்னு சொல்லுவாங்க அந்த ஏரியாங்க. துடியலூர் என்ஜிஓ காலனிலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் சர்க்கிளில் இந்த லொக்கேஷன் இருக்குங்க. கடைக்கு வர வழி பார்த்தீங்கன்னா ஐஓபி பேங்க் அப்படிங்கிற லேண்ட்மார்க் வந்தோம்னா ஆதித்யா ஸ்கூல் போகிற ரோட்டில் நம்ம கடை அமைஞ்சிருக்குங்க. நேரில் வாங்க, நம்ம உணவை சாப்பிட்டு பாருங்கள், உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க, 4 பேர்த்துக்கு சொல்லுங்கள், எங்களுக்கும் ஒரு சப்போர்ட் கொடுங்க.